அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தன்னுடைய பதவி காலத்தப்போ வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் தன்னுடைய அண்ணன் அன்பரசன், நண்பர் சந்திரசேகர் உள்ளிட்ட 13 பேரோட சேர்ந்து முறைகேடான சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாகவும் மாநகராட்சி ஒப்பந்தங்களை குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு மட்டும் வழங்கி மோசடியில் ஈடுபட்டதாகவும் இப்படி பல்வேறு புகார்கள் எஸ்பி மேல் வேலுமணி மீது வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டே அவருக்கு சம்பந்தப்பட்ட பல இடங்களில் ரைடு நடத்தப்பட்டுச்சு. அந்த வகையில் எஸ்பி வேலுமணியோட தொடர்புடைய 58 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் இன்னைக்கு காலில் 6 மணிலிருந்து 2 கட்ட ரெய்டை நடத்திட்டு வந்துட்ருக்காங்க. எங்கெல்லான்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் 8 இடங்களில், சேலத்தில் 4 இடங்களில், நாமக்கல் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தலா 1 இடத்துல, திருப்பூர் மாவட்டத்தில் 2 இடங்களில், கோவையில் 41 இடங்களில், கேரள மாவட்டத்தில் மட்டும் 1 இடத்துல ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் எஸ்பி வேலுமணியும் அவருடைய குடும்பத்தாரும் ₹58,23,00,000 கூடுதலாக சொத்து சேர்த்ததா லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. அதாவது வருமானத்தை விட 3,928% அதிகம் சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இது தொடர்பான காணொலியும் நமக்கு கிடச்சிருக்கு. அவர் வீடு, அவரோட சம்மந்தப்பட்ட எந்தெந்த இடத்துல ரெய்டு நடந்துட்டுருக்குன்றத பற்றின ஒரு சின்ன வீடியோ பதிவை இங்கே பார்க்கலாம். வாக்குவாதம் நடக்குது, அந்த வீடியோ வந்து மக்கள்